ரியல்மிலேருந்து C55 அப்படிங்கிற ஒரு என்ட்ரோல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஐஃபோனை காப்பி அடித்த மாதிரியே வந்து இந்த கேமராவோட கேப்சியில் வந்து சார்ஜ் பண்ணும்போது மாறுது. மேலும் மேலே விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடுக்குள்ள போக மாட்டே ஒரே லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மூலம் ஃபோனோட பேக்ஸில் பிளாஸ்டிக் பில்ட் வருது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 6.72 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் உள்ள ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் 680 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்ச் ஹோல் கட் அவுட் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ரியல்மியோட சி சீரீஸில் வந்து பஞ்ச் ஹோல் கட் அவுட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியேட்டர் கூட ஹீலியோ G88 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படி பார்க்கும்போது இன்டர்லெவல் கேம்ஸும் 1-2 மிட் செட்டிங் கேம்ஸும் விளாடலாம். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 240GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் EMMC 5.1 வருது. மேலும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோனை டெடிக்கேட் சிம்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் டைம்ல ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது Android 13 OS ரியல்மியோட UI 4.0 இன்டர்ஃபேஸ் நல்லாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பாக்ஸில் நமக்கு ரெண்டு கேமரா இருக்கு. மொத கேமரா ஒரு 64MP ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக கணக்காட்டுறதுக்காக ஒரு 2MP டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ஃப்ரண்ட் சைடு செல்ஃபிக்காக 8MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மேலும் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபோன் வந்து ஆப்பிள் ஐஃபோனை காப்பி அடித்த மாதிரியே நமக்கு வந்து சார்ஜ் பண்ணும்போது செல்ஃபி கேமரா சுற்றி வந்து ஒரு கேப்சூல் மாதிரியாக ஒரு டிசைன் வந்து வருது. ஸோ இது ஒரு டம்மி தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பட்ஜெட் ஃபோனில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடோட பவர் பட்டனில் தராங்க. இது இப்போ 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது, ஆனால் டுவல் 4G ஓடி சப்போர்ட் இருக்குது. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு பெரிய 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறக்காக யூஎஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலை எப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11000 கிட்ட லான்ச் ஆகும் ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன ப்ரைசிங் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லான்ச்க்கு அப்புறம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரியல்மியோட C55 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.